everyone, welcome to my channel Manju's Flavours. இன்னைக்கு பார்க்க போறது முருங்கீரை அடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கீரை அடைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தோரம் பருப்பு, துவர் தால், 2 hours ஊற வச்சுக்கோங்க, இட்லி ரைஸ் இது 2 hours, ட்ரம்ஸ்டிக்ஸ் லீவ்ஸ், முருங்கீரை இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட், ஆனியன்ஸ் சாப்டு, ஹீங், டர்மரிக் பவுடர், ஃபெனல் சீட்ஸ், க்யூமின் சீட்ஸ், ரெட் சில்லிஸ், ஆயில், சால்ட், ஜிஞ்சர், மஸ்டர்ட் சீட்ஸ், உரத் தால். இந்த கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸ் நான் தோரம் பருப்பு உரத்தால் ஊற வச்சுருக்கிறேன். சேம் மெஷர்மெண்ட் அரிசி எடுத்துக்கணும். இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க, 2 tablespoons. ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ 1 teaspoon மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் மஸ்டர்ட் சீட்ஸ். 1 teaspoon ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, க்யூமின் சீட்ஸ். உரத் தால் உளுந்து 2 teaspoons ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்சாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ், 2 medium size ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆன போதும், ரொம்பவும் ஃப்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம தோசை கூட குக் ஆகும்ல ஆனியன்ஸ் எல்லாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் ஆனியன்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு எடுத்துக்கோங்க, ஃபெனல் சீட்ஸ் 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். ரெட் சில்லிஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 chillies ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி 2 சின்ன pieces ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ரைஸ் இருக்குல்ல ஊற வச்சது போட்டு அரைச்சிக்கோங்க. ரவை மாதிரி அரைக்கணும். பாருங்க இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரவை மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ தோரம் பருப்பு ஊற வச்சது அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. நான் 2 teaspoons ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது குறை குறைன்னு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மிக்சர் இருக்குல்ல அதில் இது போட்டு கலந்துக்கோங்க. இந்த தோரம் பருப்பு பேட்டர் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் தோரம் பருப்பு அரைச்சது. இப்போ 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஹீங், வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதை தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு மட்டுக்கும் எடுத்துக்கோங்க ஒரு பவுலுக்கு.
நான் பாதி மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3-4 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முருங்கீரை ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருங்கீரை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இந்த கீரையில். இப்போ ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னருக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நார்மலாக மீடியமாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தவா சூட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே ஒரு 2 கரண்டி மாவு போட்டு, ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் கூடவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அடை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஃப்ளேம் பெருசாக வச்சிடாதீங்க, மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா வேகும். பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணுறேன் இந்த தோசை. ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு அங்கங்கே குத்தி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். திருப்பி மூடி வச்சிருங்க. இப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வருது அடை. திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. திருப்பி இந்த மாதிரி குத்தி விடுங்க. திருப்பி மூடிடுங்க. கண்டிப்பாக மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இந்த அடை ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள் ஹெல்தியான அடை ரெடி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் த பெல் ஐகான்.